பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஒவ்வொரு தடவையும் நீ அவளை வீட்டு கூப்பிடுறப்ப நீ அசிங்கப்பட்டதெல்லாம் போதும். திரும்ப திரும்ப போய் எதுக்கு அவகிட்ட அசிங்கப்பட்டு நிக்கிற? என் தங்கம் மாறினாலோ இல்லையோ, ஆனா நீ ரொம்ப மாறிட்ட. முன்னெல்லாம் துளசி எது செஞ்சாலும் ஒத்துப்ப, அவ என்ன சொன்னாலும் சரின்னு, நாங்க தான் சொல்ற போறோம்னு நீ அவளை பொத்தி பொத்தி பார்த்து வச்சிருந்த. எப்ப பார்த்தாலும் நீ மருமலுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த. ஏமா, உன் புள்ளன்னா என்னை விட உன் மருமலை தான் தலையில தூக்கி ஆடி இருந்த. இப்ப என்னடா, அவட பேசாத, அவன் அவமானப்படுத்துறான்னு இப்ப நீயும் அவளை குத்தம் சொல்லிட்டு இருக்கியம்மா. இப்படி நீ முழுசா மாறுவேன்னு நான் எதிர்பார்க்கல. இதுல நீ அவ மாறிட்டான் வர என்கிட்ட சொல்ற. ஆமையா, அவளுக்கு பறிஞ்சுதான் பேசினேன். அவளை யாரும் ஒரு வார்த்தை பேசிட கூடாதுன்னு பொத்தி பொத்தி தான் வச்சேன். நான் இல்லைங்கள, அப்படி என்கிட்ட பாசமா இருந்த அந்த பழைய மருமகளை எங்கேன்னு காட்டு. நம்மள மதிக்காதவகிட்ட எதுக்குடா நம்ம பணிஞ்சு பேசணும்? அவ மதிச்சாதானே நம்ம மதிக்கிறதுக்கு. நீ துளசி மேல 1000 தப்பு சொல்லு, என்ன என்னவனாலும் திட்டிக்கோ, ஆனா என் பொண்டாட்டி மேல இருக்கிற பாசம் என்னைக்குமே குறையாதுமா. அவதான் எனக்கு எல்லாமே. அவ இன்னும் எத்தனை தடவை நான் அசிங்கப்படுத்தினாலும் இல்ல மோசமா என்ன கேவலப்படுத்தினாலுமே, அவ என் கூட வீட்டுக்கு வந்து சேர்ந்து வாழணும்னு காலம் ஃபுல்லா அவளை கெஞ்சிட்டு தான் இருப்பேன். அவ என்ன போன்னு விரட்டினாலும் இல்ல, நான் அவ பின்னாடியே போயிட்டு தான் இருப்பேன். அவ என்ன வெறுக்கட்டும், அவ எவ்வளவு வேணா என்ன வெறுக்கட்டும், ஆனா நான் அவளை ஒதுக்கவே மாட்டேன். நான் அவ மேல வச்சிருக்க பாசம், அன்பு, காதல் அது எப்பவுமே குறையாதுமா. எனக்கா இருந்தாலுமே என் பொண்டாட்டி என்ன தேடி வருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓ நம்பிக்கையத்தே அவ சுக்கு நூற உடச்சு போட்டு போயிட்டாளே. ஐயா, அந்த துளசி பிள்ளை எல்லா பிரச்சனையும் முடிச்சுக்கிட்டு உன் கூட சந்தோஷமா வாழ்ந்து புள்ள குட்டிய பெத்துக்கிறன்னு தானே நானும் உங்க அப்பாவும் ஆசைப்பட்டா. அவ மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு மறுகிற விஷயத்த என்னன்னு சொன்னாதானே நமக்கு புரியும். அப்பதானே நம்ம அதெல்லாம் சரி பண்ணி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்றதுக்கு ரெடி பண்ணலாம். அதுக்கு என்ன பண்றதுன்னு நம்ம பாப்போம். சரி, நீ வா போலாம். யோசிக்காதப்பா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ வா, வாடா. அம்மா, துளசி நமக்கு முன்னாடியே கோயில இருந்து கிளம்பிட்டா, ஆனா நம்ம கோயில இருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் அவளை காணும். அதானே, அவ கிளம்பி வந்த நேரத்துக்கு வீட்ல எல்லாம் இருந்திருக்கணும், இன்னும் வரல. துளசி, எங்க போயிட்டு வர? யூனியன் ஆபீஸ்ல போய் வேலையை முடிச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வரேன். சாமி நல்லா கும்பிட்டியா? எங்க கும்பிடுறது, அங்கேயும் என் புருஷன் என்னை தேடி வந்து டார்ச்சர் பண்றாரு. நிம்மதியா சாமி கூட கும்பிட முடியல. நான் எங்க போனாலும் தேடி கண்டுபிடிச்சு அங்க வந்துடுறாரு. அவரை என்ன சொல்லி தடுக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நானும் எவ்வளவு திட்டி பார்த்துட்டேன், அதான் சாமி கும்பிடாம வந்துட்டேன். பொன்னி, கோவில நாம பார்த்த உண்மைய இவ மறைக்காம அப்படியே சொல்றா. நானும் ஏதாச்சும் மறைச்சு பேசுவான்னு தான் பார்த்தேன். அவ போய் சொல்லல, அவ புருஷ மேல என்ன கோவத்துலதான் இருக்கா. சரி சரி வா. துளசியோட வீடு இதுதானே? ஆமா திவாகர். பஞ்சாயத்து பிரசிடென்ட் துளசி இருக்காங்களா? நீங்க யாரு? ஹவுசிங் கார்பரேட் கம்பெனில இருந்து வரோம். துளசி சிந்தாஸ் ரெண்டு பேரையும் பார்க்கணும். ஓ அப்படியா, அவ உள்ளதா இருக்கா? நீங்க உட்காருங்க. சரிங்க. துளசி, உன்னை தேடி ரெண்டு பேரும் வந்திருக்காங்க.
வணக்கம். வணக்கம். உட்காருங்க. வணக்கம் சார். நம்மள பார்க்க தான் வந்திருக்காங்க. பெரும்பாலான மாநிலங்கள்ல எங்களுக்கு பிரான்ச் ஆபீஸ் இருக்கு. கோடி கோடியா எங்க ஹவுசிங் கம்பெனி சம்பாதிக்குது. இந்தியாவிலயும் நல்ல பேர் இருக்கு. எங்க வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா, நாங்க கட்டின பில்டிங், எங்க கம்பெனியோட டீடைல்ஸ் எல்லாமே அதுல இருக்கு. எங்க கம்பெனியை முத முதலா ஒரு சின்ன இடத்துல, அதுவும் குடிசையில தான் ஆரம்பிச்சோம். இப்ப எங்க கம்பெனி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா, மக்கள் எங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை தான் காரணம். அப்படி குடிசையில ஆரம்பிச்சு இந்தியா முழுக்க வளர்ந்திருந்தாலும், நாங்க பழைய நிலைய இன்னும் மறக்கல. குடிசையில வாழ்ற அடித்தட்டு ஏழை மக்களுக்கு ஏதாவது செய்யணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு குடிசை வீடுகளை காங்கிரீட் வீடுகளா மாத்தணும். அதுக்காக வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு கிராமத்தை தத்தெடுத்து குடிசையில வாழ்ற மக்களோட காங்கிரீட் வீடு கட்டணுங்கிற கனவை நிஜமாக்குறதுக்காக நாங்க ஒரு ஹவுசிங் ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம். முதல்ல 50,000 ரூபாய் கட்டி இந்த ஹவுசிங் ஸ்கீம்ல சேரணும். அப்படியே 50,000 ரூபாய் 10 மாசத்துக்கு 5,00,000 ரூபாய் கட்டினா அவங்களுக்கு 1,000 சதுர அடியில மெயின் ஏரியாலயே வீடு கட்டி தரும். இதுதான் அந்த லக்கி ஸ்கீம். சரிங்க, அதுக்கு நாங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணோம்? உங்க ரெண்டு பேரோட ஒத்துழைப்பு மட்டும் இருந்தா போதும். ஒத்துழைப்புன்னா எந்த வகையில? எங்களோட இந்த திட்டத்தை பத்தி ஊர் மக்களுக்கு நீங்க எடுத்து சொல்லணும். நல்ல அருமையான இந்த ஹவுசிங் ஸ்கீம்ல குடிசையில இருக்கிற எல்லாரும் மெம்பரா சேரணும்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், எல்லாரும் இந்த ஸ்கீம்ல வந்து சேர்வாங்க. ஊர்ல உங்களுக்கு இருக்க செல்வாக்க பத்தி தெரிஞ்சிட்டு தான் நாங்க வந்திருக்கோம். அதுவும் நீங்க இந்த ஊர் பிரசிடண்டா இருக்கீங்க. நீங்க சொன்னா எல்லாருக்கும் எங்க கம்பெனி மேல ஒரு நம்பிக்கை வரும். பொண்ணி, ரொம்ப நல்ல திட்டமா இருக்கு. அவங்க சொல்றது கேட்டா நாம ரெண்டு பேர் கூட 50,000 கட்டி ஸ்கீம்ல சேரலாம் போல இருக்கே. எனக்கும் நல்ல திட்டமா தான் இருக்கு. ஆனா என் புருஷனும் துளசியும் நம்பிக்கை இல்லாமல இருக்காங்க. நான் மட்டும் இப்ப பஞ்சாயத்து தலைவியா இருந்தேன்னு வச்சுக்கோ, யோசிக்காம உடனே ஓகே பண்ணிருப்பேன். நானும் என்னன்னு கலந்து பேசி ஒரு முடிவை சொல்றோம். தாராளமா போய் பேசிட்டு வாங்க அண்ணே.